ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹசினா பேபி கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கோதுமை நூடுல்ஸ் தான் செய்ய போகிறோம். அதுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 2 கப்பு வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன். வீட்டிலேயே செய்யினா ரொம்ப ஹெல்த்தியான இருக்கும். 2 கப்பு வந்து கோதுமை மாவு, 1/2 டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ வந்து தண்ணி வந்து கை விரல் வச்சா வந்து சூடு வந்து வெதுவெதுன்னு இருக்கணும், அந்தளவுக்கு மட்டும் சூடு பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாம் கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி போடுறோம்ல, அந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. அதோடு கொஞ்சம் சாஃப்டாக பிசையணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைங்க தண்ணியை, இந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் லைட்டாக வந்து 1 டீஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. முறுக்கெலாம் போடுவோம்ல, அந்த குழாய் வச்சு எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. அதில் ஹோல்ஸ் வந்து பெருசாக இருக்கும். இந்த ஓமப்பொரி மிச்சர் போடுவோம்ல, அதோட கொஞ்சம் ஹோல்ஸ் பெருசாக இருக்கும். அந்த ஹோல்ஸில் தான் மப்பிள்ளை வேணும். இந்த ஹோல்ஸ் தான் பெருசாக இருக்கணும் கொஞ்சம், அப்போ தான் நூடுல்ஸ் மாதிரி நல்லாயிருக்கும். 1 கடாயில் வந்து தண்ணி, நல்ல தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். நல்லா சூடுபடுத்திக்கோங்க, நல்லா கொதிக்கணும். இப்போ தண்ணி வந்து நல்லா சூடு ஏறட்டும். நல்லா சூடாயிடுச்சு, இப்போ வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். உடனே வந்து கரண்டி ஊற்றி போட்டு கிளறக்கூடாது, 1-2 நிமிஷம் நல்லா வேகட்டும். நல்லா வந்து கொதிக்கணும், 2-3 நிமிஷம் வச்சு நல்லா கொதிச்சாதான் நல்லா வேகும். லைட்டாக வந்து மேலே வரும் அந்த நூடுல்ஸ்லாம், அப்போ மட்டும் லைட்டாக போட்டு கிண்டி விடுங்க. இப்போ நூடுல்ஸ்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ 1 பவுல் எடுத்து வச்சுக்கலாம், ஹோல்ஸாக இருக்குங்கள அந்த 1 பவுல் வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததையும் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ வந்து அதில் வந்து இந்த நூடுல்ஸில் வந்து பச்சைத்தண்ணி வந்து 1 கிளாஸ் ஊற்றி நல்லா ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நூடுல்ஸ் வந்து தனித்தனியாக இருக்கும், இல்லைன்னா வந்து ஒன்றோட ஒன்றா சேர்ந்துடும். ரெண்டாவதும் போட்டு எடுத்தாச்சு, எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம். இதுலேயும் பச்சை தண்ணி ஊற்றி லைட்டாக போட்டு கிண்டி விடுங்க. அந்த கையில் எடுத்து எடுத்து விடுங்க, தனித்தனியாக இருக்கும். அப்போ தான் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா, கடையில் வாங்குற மாதிரி நூடுல்ஸ். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாமே போட்டு எடுத்தாச்சு, இப்போ செஞ்சிடலாம். 1 கடாய் வச்சாச்சு, ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாய் நல்லா காயட்டும், இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1-2 டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து வெங்காயம், கொடமிளகா, கேரட்டு எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீளவாக்கில். எண்ணெய் காஞ்சிடுச்சு, இப்போ வெங்காயம் சேர்த்துடலாம்.
இப்போ வெங்காயத்தை நல்லா கொஞ்சம் வதக்கி விடுங்க. நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ வந்து கொடமிளகாயும் கேரட்டையும் போட்டு நல்லா வதக்குங்க. கொஞ்சோன்னு காய்கறிக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. ரொம்ப ஒன்றும் வதக்க அவசியம் இல்லை, கொஞ்சம் லைட்டாக மட்டும் வதக்குங்க. அப்புறம் மிளகாத்தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன், நான் ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் வந்து கரம் மசாலா போட்டுக்கோங்க, அது வீடியோ எடுக்க மறந்துட்டோம். சோயா சாஸ் வந்து ஒரு டீஸ்பூன். டொமேட்டோ கெச்சப் வந்து ஒரு 2.5 டீஸ்பூன் சேர்த்தேன் நான். நல்லா போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வந்து கோதுமை நூடுல்ஸ் வந்து சேர்த்துலாம். வந்து கிண்டி விட்டுறலாம், லைட்டாக போட்டு கிண்டி விடுங்க உடஞ்சிராம. இப்போ கோதுமை நூடுல்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து சாப்பிட்டு பார்க்கலாம். ஒரு பிளேட்டில் போட்டிருக்கேன். பார்க்கறதுக்கே அவ்வளோ செம்மையாக இருக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு உங்கள் குழந்தைக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க, கடையெல்லாம் வாங்கி செய்யாதீங்க. சூப்பராக இருக்குது, அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.